हलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी नम्बर पाकपो एनवाईबेवो स्किन सीरम नाम वो पाकपो और कमेंट वो फेस सीरम अब वो नम्बर एपी यूस पड़ो ये और सीरम पता रिव्यू को कमेंट केटा सो ना अदक सीरम ना यूस पड़े रिव्यू वो कुकल अब इत वो स्पॉन्सर वीडियो कड़िया ओन मन वांगन वीडियो प्राक्ट नहीं प्राणी वाणाल फेस् सीरम यूस पड़े ना वो कुछ अफोर्डबल रेंज और सीरम वांगना एलिए वो यूस पड़ी पाकल अब ना एनवाईबेल वांगे इत वो ना पर्पल आपलता वांगे इन शापिंग हालू वो नम चल वीडियो कड़कों ना वो लिंक वो डिस्क्रिप्शन पाक्स कुड़करें पाकाथों का पारंगा इदोड़ एनन इरुक्कु इदले एवलो रेट एनन ला इरुक्कु नम्मा पाकला फर्स्ट इन्नेके नमक्कु वंदु डे फोर्थ वीडियो वंदुट्टिरुक्कु नम्म चैनल वंदु गिवअवे पोयिट्टिरुक्कु डे वन वीडियो पे डीटेल्स एल्लात्तुक्कुम पारंगा उंगलुक्कु पिडिच्चिरुंदा नम्म चैनल सब्सक्राइब पण्णिरुंग इंस्टाग्राम पेजेयुम फॉलो पण्णिक्कोंगा अप्पदान उंगलोड कमेंट वंदु उंगलुक्कु लक्की ड्रा बॉक्स्ल सेरुम நீங்க இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணனும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிரக்கணும் மற்ற எல்லா டீடைல்ஸ்க்கும் டே 1 வீடியோ பாருங்க மறக்காம கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க இதுல வந்து ஃபர்ஸ்ட் விட்டமின் சி அண்ட் விட்டமின் பி 3 இதுல இருக்கு அப்படிங்கறது போட்டுருக்காங்க நமக்கு வந்து ஃபேஸ்க்கு என்ன என்ன மாதிரியான இதெல்லாம் கொடுக்கும் அப்படினு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணு இந்தமாதிரி வந்து நமக்கு glow கொடுக்கும் ஃபேஸ் அப்படினு சொல்லி ஏஜ் டிஃபைனிங் நமக்கு வந்து ஏஜ் வந்து ரொம்ப தெரியாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கற மாதிரி போட்டுருக்காங்க நமக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஏதாவது இருந்துச்சுனா அதையும் ரிமூவ் பண்றதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும் இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணனும் இதல என்னென்ன கீ இன் இன்கிரிடியன்ட்ஸ்லாம் இருக்கு அப்படினா அதுலயே வந்து எல்லா டீடைல்ஸ்மே வந்து நமக்கு பேக்கேஜிலே கொடுத்துருக்காங்க இதோட ரேட் வந்து MRP 175 ना वो आफर 160 62 इनमो वांगने वा 160 रूपा 160 अंतमार रेंज ना वो आफर वांगने इतक वो MRP 1675 इत वो नम्बर एपी यूस पड़नों अब पाकल இந்தமாதிரி ஒரு பாட்டில்ல தான் வந்து இந்த சீரம் வந்து இருக்கு ஒரு டிராப்பரோட கொடுத்திருப்பாங்க நம்ம இது வந்து இத கரெக்ட்டா இத உள்ள வச்சிட்டு நம்ம நமக்கு ஃபேஸ்க்கு தேவைப்படுற மாதிரி நம்ம வந்து சீரம் எடுத்துக்கலாம் ஒரு 4 ல இருந்து 5 சொட்டு வரைக்கும் நம்ம எடுக்கும்போது டிராப்பர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த சீரம் வந்து சீரம்னா என்ன ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு வந்து நல்ல மாய்ஸ்சரைசர் கொடுக்கிறதுக்காக நம்ம வந்து சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து நம்ம ஃபேஸ்ல நல்ல மாய்ஸ்சரைசர்ங்கும்போது பெஸ்டா வந்து ரொம்ப காலமா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஆயில் தான் கோகனட் ஆயில் அந்த மாதிரி தான் ஆயில் தான் யூஸ் பண்ணலாம் பாதாம் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் விட்டமின் ஈ ஆயில் கூட நீங்க யூஸ் பண்ணலாம் பட் இந்த மாதிரி ஆயில்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபேஸ் வந்து கொஞ்சம் பிசுபிசுப்பா இருக்கும் நம்ம வந்து பகல் நேரத்துல கூட தேய்க்க முடியாது நம்ம வந்து நைட் யூஸ் பண்ணாலுமே ஃபேஸ் கொஞ்சம் பிசுபிசுன்னு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆயில வந்து விட்டுட்டு நம்ம வந்து சீரமுக்கு சேஞ்ச் ஆகிக்கலாம் சீரம்ல வந்து பிசுபிசுப்பு இருக்காது இது ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டோனர் பண்ணிட்டு கிளென்ஸ் பண்ணிட்டு டோன் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசருக்கு பதிலா இந்த சீரமை தடவிட்டு கூட நம்ம வந்து நைட் வந்து தூங்க போயிடலாம் சோ இது ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் இது வந்து ஜஸ்ட் இத பார்க்கிறதுக்கு வந்து ஒரு ஆயில் மாதிரி தான் இருக்கும் நாம இத வந்து ডেইলি யூஸ் பண்ணும்போது நமக்கு ஃபேஸ் வந்து நல்ல glow-ஆ இருக்கும் break outs இருக்காது break outs ஏதாவது இருந்துச்சுனா வந்து கியூர் பண்ணும் ஏஜிங் கண்ட்ரோல் நமக்கு வந்து ஏஜ் ஆகறத வந்து தடுக்கிறதுக்கு வந்து நல்ல யூஸ் ஆகும் இது வந்து நல்ல ஃபேஸை வந்து ஹைட்ரேட்டாவும் வச்சுக்கும் நம்ம வந்து சீரம் போட்டுட்டு கொஞ்சம் நல்ல மசாஜ் பண்ணும்போது ஃபேஸை உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா நல்ல அப்சர்வ் ஆயிடும் சோ உங்களுக்கு பிசுபிசுப்பா இருக்காது ஃபேஸ் சோ நல்ல மசாஜ் பண்ணும்போது அப்சர்வ் ஆயிடும் நம்ம மறுநாள் காலையில ஃபேஸ் வாஷ் பண்ணா போதும்
இதில் வந்து எல்லோ கலரில் தான் இந்த சீரம் வந்து இருக்குது. இதோடைய ஸ்மெல் வந்து நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும், ரிலாக்ஸேஷனாக இருக்கும். நமக்கு வந்து அப்ளை பண்ணும்போது அதோடைய ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும்போது நமக்கு ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் வந்து கொடுக்கும். உங்களுக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்னா லைட்டாக பேட்ச் டெஸ்ட் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். காதுக்கு பின்னாடி கொஞ்சமாக வச்சுட்டு அந்த ஆயிலை தடவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இச்சினஸ் அல்லது வந்து ரேஷஸ் அந்த மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீட்டாக கிளியராக இருக்கணும் அந்த ஸ்கின்னு. ஸோ நம்ம வந்து ஒரு மேக்கப் போட்டிருக்கோதுலையோ அந்த மாதிரி பவுடர் போட்டிருக்கும் போது கூட நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் சிடிஎம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு நைட்டு க்ரீம் போடுறதுக்கு பதிலாக கூட இந்த சீரமை யூஸ் பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசர், ஆலிவேரா ஜெல்லுன்னு எதையாவது ஒன்று வந்து நம்ம டோனருக்கு அப்புறம் தேர்ட் ஸ்டெப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். ஏற்கனவே நீங்கள் வந்து விட்டமின் இ ஆயில் தேயுங்கன்னு சொல்லியிருப்பேன், ஆலிவேரா ஜெல்ஸ் தேயுங்கன்னு சொல்லியிருப்பேன், மாய்ஸ்சரைசர் போடலான் இருப்பேன். ஸோ நம்ம சிடிஎம்மில் தேர்ட் ப்ராசஸாகவோ இல்லை ஃபோர்த் மாய்ஸ்சரைசருக்கு முன்னாடியோ நீங்கள் வந்து இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அஃபோர்டபுளில் ஒரு என்வைபிஸ் ஒரு சீரம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து என்வைபேவை வந்து வாங்கிக்கலாம். இது வந்து மறுபடி சொல்கிறேன், இது என்னோடய ஓன் மணியில் வாங்கினது. இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. இது வந்து இப்போ கீழே ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க அப்படின்றதுனால நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஷூட் பண்ணேன். இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூ தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். இது வந்து நம்ம எப்படி இதில் ட்ராப்பரில் எடுத்துகிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் அது வந்து நான் வந்து கையில் செஞ்சு காமிக்கிறேன். அது நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நம்ம வாரத்துக்கு ஒரு மூணு டைம் ஸ்கின் கேர் பண்ணுறோம், நாலு டைம் ஸ்கின் கேர் பண்ணுறோம்னா இந்த மாதிரி வந்து நம்ம ஆயில் எடுத்துக்கலாம். ஒரு டைம் நம்ம வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு சொட்டு வரைக்கும் எடுத்துக்கலாம். நான் கையில் பண்ணுறதுனால ஒரு 3-4 ட்ராப்ஸ் தான் வந்து நான் எடுத்துகிட்டு பிளெண்ட் பண்ணுறேன். அது வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளேயுமே உங்களுக்கு வந்து அப்சர்வ் ஆகிடும். நல்லா ஃபேஸில் வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. ஆயில் ஸ்கின் வந்து வாரத்துக்கு ஒரு 2 டைம்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின் உள்ளவங்க டெய்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல மாய்ஸ்சரைசராக யூஸ் ஆகுது, ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 175 ஒரு 10 ml ப்ராடக்ட் அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்சாக இருக்கும். நம்ம அந்த சீரம் வந்து வாங்கி எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல க்ளோவாகவே இருக்கும் ஃபேஸ் வந்து. இந்த சீரம் வந்து யாராவது இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.